தமிழ் நடிகர்களை பற்றி பேசும்போது நம் மனதில் உடனடியாக தோன்றும் முதல் இரண்டு பெயர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன். இருப்பினும் 90களில் தமிழ் சினிமாவிலிருந்து மற்றொரு நடிகர் ஒருவர் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார். அவர் ஒரு கட்டத்தில் விஜய் அஜித்தை விட பெரிய நட்சத்திரமாக இருந்தார். அவர்தான் அரவிந்த் சாமி. இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் 1991 வெளியான தளபதி படத்தின் மூலம் அறிமுகமானார் அரவிந்த் சாமி. அதனைத் தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்தில் ரோஜா மற்றும் பாம்பே படங்களில் நடித்தார். இவ்விரு படங்களும் தேசிய அளவில் வரவேற்பை பெற்றன. 1997 தேசிய விருது பெற்ற மின்சார கனவு திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் திரைத்துறையில் மேலும் உயர்ந்தார். அதே ஆண்டில் சாத்ரங்கே சப்னே என்ற இந்தி படத்திலும் நடித்தார். பின்னர் இவர் நடித்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் சரியாக செயல்பட தவறியது. தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தார். இதனால் 2006 வெளியான சாசனம் படத்திற்கு பிறகு நடிப்பதை நிறுத்தினார். பின்னர் நீண்ட ஓய்வுக்கு பிறகு 2013 மீண்டும் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான கடல் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் நடிக்க தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து வந்த தனி ஒருவன் திரைப்படத்தில் வில்லனாக வெறித்தனமான கம்பேக் கொடுத்தார். போகன் திரைப்படத்திலும் வில்லனாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். 2019 வெளிவந்த லயன் கிங் லைவ் ஆக்ஷன் திரைப்படத்தில் ஸ்கார் என்ற வில்லன் சிங்கத்திற்கு தனது கம்பீரமான குரல் கொடுத்து மிரட்டினார். 2021 தலைவி படத்தில் எம்ஜிஆராக நடித்து பாலிவுட்டிற்கும் மீண்டும் திரும்பினார் அரவிந்த் சாமி.